நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிச்சயமாக எல்லாருமே பொங்கலை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சார்பாகவும் நம்மளோட சேனல் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக விஷயம் சொல்லணும். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தினத்தில் வந்து நீங்கள் நிச்சயமாக நம்ம வீட்லேயே வந்து கரும்பு பொங்கல் இதெல்லாம் நம்மளே ரெடி பண்ணிட்டு இருப்போம் எப்படியும். பட் ஆனால் கிராமத்திய பாடல்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை யாராவது பாடி கேட்டால் தான் இன்னும் ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நம்மளோட இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி நான் தமிழண்டா நிகழ்ச்சியில் நம்மளோட கெஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்திய பாடல் பாடுறதுலேயே ரொம்ப பிரபலர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டை கேட்டாலே நிச்சயமா ஹை பிச் வாய்ஸ் தாங்க எடுத்ததுமே. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பாடக்கூடிய நம்மளோட வேல் முருகன் சார் அவங்க தான். உங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட இந்த நிகழ்ச்சி வந்து உங்களோட பாட்டு மூலமா ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மண்ணு மனக்கு மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத அட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். நாடு செழித்திடணும், சாமிய கும்பிட்டுக்க பூமி விளையாப்போம், கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு, கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. அப்படிதான் நம்ம கூடிய சீக்கிரத்துல விளக்கி வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருக்க இருக்க நம்மளோட பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அந்த நாள்ல வந்து இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு கலைஞரை கூப்பிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை செலிப்ரேட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு பொங்கல் திருநாள்? நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே தமிழருடைய திருநாள் நம்மளுடைய விவசாயிகளை கொண்டாடுற மாதிரி, விவசாயத்தை கொண்டாடுற மாதிரி அற்புதமான இந்த நான்கு நாள் கொண்டாடுற அந்த தமிழருடைய திருநாளில் வந்து மக்கள்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இந்த பெப்பர் சீவில் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து நெய்வேலிக்காரங்களாமே? ஆமாம், விருதாச்சலம் நெய்வேலி. ரெண்டு விருதாச்சலம் நெய்வேலி நடுவில் முன்னாடி ஒரு சரி. ஓகே, நீங்கள் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி நெய்வேலியில் தான் நீங்கள் வந்து பாட அங்கவே பாடலாம் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் யாரை பார்த்து பாடல் நீங்கள் வந்து பாட ஆரம்பிச்சிங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கும்பொழுது தான் நான் பாடினேன். அப்போ யாராவது பிள்ளைய பார்த்து பாட ஆரம்பிச்சிங்களோ? இல்லை, அப்போ இப்பயுமே தெரியாது. அப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஈவினிங் டைம் ஒரு 3 மணி இருக்கும், அந்த டைமில் நான் வந்து பாட்டு பாடும்பொழுது அப்படி கிராமிய பாட்டு பாடினேன். அப்போ பாடும்பொழுது அப்போ ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து அந்த டைமில் நடக்கிற மாதிரி இருந்தது சூழ்நிலை. இப்போ எனக்கு ஆசிரியர் ஒரு ஹெச்எம்கிட்ட சொல்லி வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அப்போ நான் வந்து மேடையில் மாவட்ட கலெக்டர் வந்திருந்தப்போ அந்த மேடையில் பாடினேன். அப்போ வந்து பாரதியார் பாட்டு, பாரதிதாசனார் பாடல், அப்புறம் நாட்டுப்புற பாடல், இந்த மாதிரி பாடல்கள் பாடிட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ கொஞ்சம் நிறைய பேர் பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, நம்மளும் வந்து இன்னும் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம குரல் ஒரு நாளைக்கு உலகம் ஃபுல்லாக கேட்காதா அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியிலே அப்படியே வந்தது தான். ஆனால் முதல் நான் பாடின மேடை வந்து மாவட்ட கலெக்டர், அதாவது என்னுடைய பள்ளியில் 8வது படிக்கும்போது பாடினது தான். அதுக்கப்புறம் பாடியிருக்கிறேன், நிறையா கிராமிய பாடல் பாடியிருக்கிறேன், நிறையா என்ன சொல்கிறது விவசாயங்கள் பற்றி பாடியிருக்கிறேன். ஏர் ஓட்டும்பொழுது, நாற்று நடும்போது, களைப்பிடுங்கும்பொழுது, கதிர இருக்கும்பொழுது, மாட்டு வண்டி ஓட்டு போகும்பொழுது, அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் பற்றி அந்த என்ன மாமன் பொண்ணை பற்றி பாடுறது, அத்தை பொண்ணை பார்த்து பாடுறது, அது மாதிரி நிறையா பாடியிருக்கிறேன், நிறைய பாடல்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மேடையில் பாடின பாடல் இன்னமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, கண்டிப்பாக. அப்போ கண்டிப்பாக அந்த பாட்டை நீங்கள் பாடியோனீங்க. வேதாரணியும் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன், விளக்கழக நான் மறந்தேன், வெண்ணிலவ உன்னை கண்டேன், ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகனா கண் விழிச்சேன், ராப்பகனா கண் விழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன், வண்டாடும் சோலையில வண்டு வந்து போகையில மாடப்புறா என்றல்லவோ மறிமயங்கி நின்னேன்.
வாவ் சூப்பர் சார். அண்ட் எனிவேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாடின பாடல் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க, அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாடின பாட்டுனா மதுரை குதிரை குழுங்க அந்த பாட்டு தான். அந்த பாடலோட வெற்றியை தொடர்ந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் டைரக்ஷனில் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த பாட்டு அப்படின்னு சொன்னால் ஒத்த சொல்லால அப்படின்ற மாதிரி அந்த பாட்டோட நீங்கள் ஆரம்பித்து அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்காக ஷேர் பண்ணணும். எப்போ டப்பா தீந்து போனத அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனத நான் குப்புற காப்படுத்து கிடந்த என்ன குதிரை மேல ஏத்தி விட்டாயே ஒன்னும் சொல்லாம உசுர தொட்டாய மனசை இனிக்க வச்ச சீனி மிட்டாய ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சேன் என கொண்டாடா அட பொட்ட காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சு யார் ஒன்னு ஓடுறத பாரு அட பட்டா பூச்சிதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவ தான் தொட்ட பின்னால ஏதோ ஆனேண்டா. இந்த மாதிரி யாராவது உங்களை ஒத்த சொல்லால சாச்சிருக்காங்களா? நம்மளெல்லாம் யாரும் பார்த்து ஐயோ இவர் அப்படி அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரேஞ்சு அவங்க லெவல் நினைக்கிறதெல்லாம் வேற. பெண்கள்லாம் நானாக ஒருத்தவங்களை போயிட்டு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணால் லவ் பண்ணி ஆமாம் அது. ஆனால் இருந்தாலும் அப்பயே பண்ணிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவில் வரதுக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லைன்னு வச்சிக்கலாம் பாடிட்டோமேங்கிற ஒரு திமிரில் வந்து ஏதாவது நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கலாமா இல்லை லவ் பண்ணலாமா இல்லை ஏதாவது சுற்றலாமா அப்படின்ட்டு இருந்திருக்கோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் நேராக முன்னாடியே கல்யாணம் பண்ணதுனால வாழ்க்கையில் வந்து சரி போராடணும் குடும்பம் அப்படின்னு இருக்குதுங்கிற ஒரு சின்ன அந்த ஒரு ஃபார்மல் அது என்ன சொல்கிறது நம்மளை வகுத்துக்கிற மாதிரி ஒரு நல்லதாக அமைஞ்சு போச்சு. இல்லைனாக்க அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வேண்டும். எல்லாருக்கும் தேவை தான், ஆசை தானே. எல்லோரும் ஒரு பொண்ணு நம்மளையும் ஒரு பார்க்கணும் ஒரு பொண்ணு. அப்போ தானே நம்ம நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம் நல்லா சீவுன்னு நினைக்கிறோம். இப்போ பொண்ணுலாம் வந்து பார்க்கல பேசலை பாக்க இப்போ பெண்கள்ன்ற ஒரு படைப்பை இல்லைன்னு வச்சுக்கேன் அவன் பைத்தியக்காரனாக தான் இருப்பான். யாருக்காக போயிட்டு ட்ரெஸ்ஸை போட போகிறான், யாருக்காக போயிட்டு படிக்க போகிறான், யாருக்காக இல்லை. நீங்கள் உண்மையாகவே சொல்லுங்கள், ஒரு ஸ்கூலில் படிக்கும்பொழுது அந்த பொண்ணு நம்மளை பார்த்து எப்படியாவது நல்லா மார்க் எடுத்துட்டானு பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் படிப்பாங்க. காலேஜில் வந்து ஏய் செம்மையாக இருக்கான்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் ஒரு பைக்கில் வரும்னு நினைப்பான், ஒரு தாடி வச்சுருப்பான் அப்படி ஸ்டைலில் அப்படியே ஒரு மூடி கட்டிங் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேண்ட் ஷர்ட்டை ஒரு டிஷர்ட்டை ஒரு ஷூ இதெல்லாம் இது எல்லாமே பெண்கள் பார்த்து சொல்லணுன்றதாக தான். அப்பா அம்மா பார்த்துட்டு நம்மளுக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு எடுத்து வாங்கி போட்டிருக்கானே யாராவது. அதே மாதிரி இல்லை எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் பாராட்டுவார், எங்கள் அக்கா பாராட்டும், எங்கள் தங்கச்சி பாராட்டும் அப்படிலாம் கிடையாது. அவங்கெல்லாம் பாராட்டுறதுக்கு பிள்ளைங்களாம் பாராட்டுறதுனா சம்பாதிக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளை வந்து ஸ்டைலாக காட்டணும், ஒரு பெண்கள் நம்மளை வந்து மதிக்கணும் அப்படின்னா தன்னை வந்து அழகுபடுத்துறதுல மெயினாக இருப்பாங்க. அது காரணம் பெண்கள் தான். அதனால் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குங்கிற பெண்கள்ங்கிறது வந்து நம்மளையும் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காக வந்து நான் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் பொங்கலுக்கெல்லாம் பொய் சொல்ல விரும்பல. எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆனால் இருந்தாலும் நமக்கு என்னவோ அதுதான் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் அதெல்லாம் மகிழ்ச்சியில் இது போதும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் போயிட்டு. ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடி எல்லாருமே கவர்ந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபியூச்சர் என்ன மூவி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ பொங்கலுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மூவிலாம் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுது? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆடுகளம் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு 2010. அப்போல்லாம் வந்து நான் வந்து நிறைய படங்கள் சொல்லியிருக்கிறேன், நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போல்லாம் வந்து பாடின பாட்டு பாடி முடிச்சுட்டு சிடியில் வந்துடுது, படத்தில் வர மாட்டேங்குது. அப்புறம் படமே வர மாட்டேங்குது, அதுக்கப்புறம் படமே வர மாட்டேங்குது. பாடின படம் 100 படம் இன்னும் காணும். அதனால் எது வருது எது இன்னும் இப்போலாம் சொல்ல முடியல. ஆனால் எல்லா படம் நம்ம பாடின படங்கள் எல்லாமே வரணும், பாடாத படமும் வரணும். எல்லா ஏன்னா இப்போ ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் வந்து செம, நான் பாடின ஒரு படம் ஜிவி சாருடைய மியூசிக்கில் அவர் நடித்த படம் ஃபஸ்ட்டு நான் பாடினது. அவருடைய மியூசிக்கில் நிறைய பாடியிருக்கேன். இப்போ வந்து ஆடுகளம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் சகுனி போட்டது பத்தில் அதில் பாடியிருக்கேன், அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு காதல் கதைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படம் வந்து ஒரு மேரேஜ் சாங் நானும் ரஞ்சித்தும் பாடினோம், அதுக்கப்புறம் காவல் சமுத்திரகணி சார் விமல் நடித்த ஒரு படம் கொம்பன் கருப்பு நிறத்தழகி இது பாடிட்டு இப்போ செம பாடியிருக்கிறேன்.
கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு. ஏன்னா இப்போவே வந்து அந்த ஆடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியனா 5 மில்லியன்ஸோ அந்த மாதிரி 6 மில்லியன்ஸோ போயிருக்கு. ஆனால் இன்னும் படம் வரணும், படத்துக்காக வெயிட்டிங்க. சப்போஸ் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக படம் வந்துச்சுனாக்கா உண்மையிலேயே அந்த மாதிரி ஜானர் நிறையா பாட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ நிறையா குத்து சாங்கு அந்த மாதிரி ஸ்பீடு சாங் பாடியிருக்கேன். இது வந்து இப்போ நான் பாடினதாங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிஜமாக நீங்கள் பாடினதா அப்படின்றாங்க. ஆமாம் சார், நீங்கள் அந்த பாட்டு இப்போ பாடியாகும். சண்டாலி வாசத்துற அழகுல லேசாகி யாந்தி பகலத்தனையும் லூசாகி பய கிடக்குற தரையில பீசாகி சண்டாலேவோ சிரிப்புல பறக்கிற தூசாகி நசவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கோடி பூடிக்கிற நெனப்புல மாசாகி கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி ரவந்தும் கூட கண்ணு ரெண்டு மூடவில்லடி பாவி புள்ள என்ன நீயும் ஓட விட்டடி தாய்பாசத்தோட என்ன வந்து மோதி புட்டடி தெரியலடி புரியலடி உயிரு விழி மனுஷனை இடுப்புல தூக்குதடி. அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய இருந்தாலும் நம்மளால பகிரங்கமா சொல்லி சந்தோஷப்படுத்திக்க முடியல. காரணம் என்னன்னா அந்த படங்கள்லாம் வரணும், அந்த பாடல்கள்லாம் வரணும். ஆனால் இருந்தாலும் செம இது காத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்காக. அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் வந்து அண்ணனுக்கு ஜே அந்த படம் வெயிட்டிங்கு. இப்போ கலகலப்புட்டு அதுலேயும் பாடியிருக்கேன் அது வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் இப்போ யுவன் சாருக்கு பாடியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய திரும்ப ஜிவி சாருக்கும் பாடியிருக்கேன், நிறைய சாங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தம்பிராமையா சார் படம், அவங்க சன்னு நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படம் நடித்து பாடியிருக்கேன் அந்த படத்தில். அதுக்கப்புறம் ஸ்டுடியோ 9 சுரேஷ் சார், பில்லா பாண்டியன் சொல்லிட்டு அதுலேயும் ஒரு பாடல் பாடி நடிச்சிருக்கிறேன். அதனால் எப்படியும் நிறைய பாடல்கள் படங்கள் இருந்தாலும் அது வந்து அதுக்கப்புறம் அந்த பாடல் வந்து உலகம் ஃபுல்லாக தெரியும் பொழுது தான் ரைட்டு இது பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. இப்போ இருக்கிற அப்போல்லாம் வந்து எப்படின்னா ஆடுகளம் அடுத்து ஒருக்கள் உருக்கணாடி வருதுங்க நான் பாடியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அழகாக கரெக்டாக அதேமாரி நமக்கு டக்கு டக்குன்னு சொன்னது எல்லாமே இருந்து இப்போல்லாம் எல்லாமே சூழல்கள் மாறிடுச்சு. அதனால் இந்த நேரம் என்னவோ அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாடின பாடல் அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒத்த சொல்லலை இதெல்லாமே நம்ம பேசியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி அதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதான் உன்னத்தான் நினைக்கையில் ராத்திரி தூக்கம் இல்லை, சாரி ஸோ உங்கள் முன்னாடி நான் பாடிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தான் பாடுறேன் நான், பரவாயில்லையே சரி ஓகே எனிவேஸ். ஸோ அந்த பாட்டு வந்து நீங்கள் பாடும்போது அந்த பாட்டில் நீங்களும் அப்பியரன்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ எப்படி அந்த பாட்டு பாடும்போது உண்மையாலே அந்த மாதிரி யாரையாவது நினச்சி தூக்கமெல்லாம் இல்லாமல்? ஆமாம், அது என்னென்ன ஆக்சுவலாக நான் பாடினது வந்து அது 2012 இப்போ 2018. ஆமாம், அப்போவே நான் பாடி அப்போவே அந்த மேக்கிங் வீடியோ வெளியிட்டாங்க. உண்மை அது ஒரு 4 வருஷமாகவே பயங்கர ஹிட்டு. அந்த பாடல் வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த பாடல் வந்து பெரிய பலமாக இருந்தது. அதேமாரி அதில் டைரக்டர் மோகன் சாரும் வந்து பாட தான் வச்சார் முதல்ல, அதுக்கப்புறம் தான் என்னை வந்து அந்த பாட்டில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நடித்தேன். அதே மாதிரி மக்கள் மனசில் வந்து இப்போ நீங்களாம் பாடி காட்டுறீங்களா அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடல் வந்து என்னன்னாக்க காதலிக்காக பாடுற பாட்டு இல்லை, அது ஆக்சுவலாக வந்து அது மனைவிக்காக பாடுற பாட்டு. மனைவி வந்து சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகும்பொழுது போயிட்டாக்க சரி திரும்ப ஏதோ குடும்பம்னா சண்டை இருக்க தானே செய்யும், பிரச்சனை இருக்க தானே செய்யும், அதெல்லாம் பார்க்க ஒருத்தவங்க அதை வந்து அனுசரித்து போகணும், இதுக்கெல்லாம் போயிட்டு நீ வருத்தப்பட்டுட்டு போனாக்க இப்படி அப்போ எல்லாருமே கோச்சிக்கிட்டு போயிட்டாக்கா அவங்கவுங்க அப்பா அம்மா வீட்டில் தான் அந்த பொண்ணும் வாழ முடியும் அப்படிங்கிற சூழல் கதை அது. அதுக்காக அது நான் பாடினது அந்த சாங்கு. உன்னைத்தான் நினைக்கையில் ராத்திரி தூக்கம் இல்லை கண்ணு ரெண்டும் கலங்குதடி உறவுக்கு கை ஓடுடி தினசரி ராத்திரியில் சில மணி நேரம் தூங்கும்போது கனவுல வந்தாயம்மா, தூங்கும்போது கனவுல வந்தாயம்மா, ஒன்ன நாம் புரிஞ்சிக்கிட்ட என்ன நீயும் புரிஞ்சிக்கல, ஏ மனம் வாடுது ஓ மன வாடலை, ஏ நெஞ்சி உருகுது ஓ நெஞ்சம் உருகலை,
எப்ப நீ என்ன புரிஞ்சிக்க போற, என்ன நீ எப்ப கை பிடிக்க போற. அதனால ஒரு ஆனா நீங்க பாடினது கிடையாது, அவங்க முன்னாடி நீங்க பாடினது. நான் பாடிருக்கேன் கச்சேரியில நிறைய தடவை. அப்ப அவங்க கெஸ்டா கூட வாங்கல, அப்ப போகும்போது ஃபேமிலியோட தான் போவோம். வீட்டுல அவங்க வரும்பொழுது அப்ப நான் பாடுவேன். என்ன ஒண்ணு, அவங்க இருக்கும்பொழுது கொஞ்சம் ஃபீலிங் கம்மியா இருக்கும், இல்லைனாக்கா கொஞ்சம் நாங்க பயங்கர ஃபீலிங்கா பாடுவோம். ஏன்னா அவங்க இருக்கும்பொழுது சரி மனைவிதான் இருக்காங்களா அப்படின்ற சந்தோஷத்துல. ஆக்சுவலா அது ஒரு நல்ல வரிகள், நல்ல பாடல். நிறைய பேர் வந்து அது காதலிக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. காதலிக்காக இல்லை, காதலிக்கு வந்து வேற வரி வரும். இது மனைவிக்காக வாழ்ந்துட்டோம் வந்துட்டோம், சண்டை போட்டுட்டு பிரியக்கூடாது எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற பாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜிவி பிரகாஷ் அண்ட் ஆரிஸ், அது மட்டும் இல்லாமல் யுவன் அண்ட் அனிருத் இவரோட மியூசிக் டைரக்ஷனில் கூட நீங்கள் பாட்டெலாம் பாடிட்டீங்க. ஸோ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யார் வந்து செம்ம ஜாலி டைப்பாக இருக்காங்க உங்களோட? எல்லாரும் செம்ம ஜாலி டைப்பு தான். நம்ம நல்லா பாடினோம்னாக்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம போட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருந்தோம்னாக்க, ஒரு மணி நேரம் பாடுற பாட்டை அஞ்சு மணி நேரம் பாடினோம்னாக்க, ஐயோ இவனை வச்சு நம்ம பாடுற கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. நம்ம நல்லா பாடணும். ஆக்சுவலாக வந்து நம்ம டேலண்டாக இருந்தாக்கா யாரும் ஒன்று சொல்ல போகிறதில்ல. நம்ம அவங்க சொல்கிறத பக்கவும் நம்ம செஞ்சிட்டோம்னாங்க, அவங்க நிறையா வாய்ப்பு தர போகிறாங்க, நிறையா பாட வைக்க போகிறாங்க, நம்ம மேலே ஒரு மரியாதையும் இருக்க போகுது. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சொல்லணும். ஆறு ஜேர சார் செம்ம டைப்பு, யுவன் சார் நல்ல டைப்பு, ஜிவி சாரும் நல்ல டைப்பு, அனிருத்தும் நல்ல டைப்பு, யாருமே இங்கே எல்லாமே சூப்பர் தான். யாரையுமே எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள டென்ஷன் படுத்தாமல் நம்ம அழகாக பாடிடணும். அவங்க ஒரு டியூன் கொடுக்குறாங்கன்னா அந்த டியூனை கரெக்டாக கேட்ச் பண்ணி, டியூனை ப்ராக்டிஸ் பண்ணி, அந்த லிரிக்ஸ் என்ன சொல்லுது, என்ன அர்த்தம் கொண்டு வருது, அந்த லிரிக்ஸினுடைய வேல்யூபிள் என்ன அந்த விஷுவலுக்கு, அதேமாரி நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், எப்படி அந்த சவுண்டிங் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க சொல்லும்பொழுது பாடும்பொழுது, இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் பாடுற பாட்டை 3 hours பாடிட்டோம்னாக்க சந்தோஷப்படுவாங்க. 2 மணி நேரம் அரை மணி நேரம் பாடுற பாட்டு 5 மணி நேரம் பாடிட்டு இருந்தோம்னாக்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ சரி சார் வெளில வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஒன்றும் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு தொண்டை ப்ராப்ளம் போல இருக்குது நெக்ஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஃபோன் அடிச்சு, அப்புறம் இல்லை இல்லை அது அப்புறமா சார் சொல்கிறேன்னு இருக்காரு. காரணம் என்னென்னா நம்மளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கும் பாட்டு வரணும் அப்படின்னு நினச்சி அந்தமாரி பண்ணுவாங்க. அதனால் நம்ம நல்லா பாடினாவே அவங்க ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, திரும்ப திரும்ப நம்மளை கூப்பிட்டு பாட வைப்பாங்க. எனிவேஸ் சூப்பராக போச்சு இவ்வளோ நேரம். அண்ட் அது மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 5 questions உங்களுக்காக. இது வந்து என்னன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான், நான் சொல்கிறத நீங்கள் வந்து கேமரால அப்படியே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணும். இவ்வளோ நாள் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நல்லா தான் போச்சு, அதில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தது. ஆனால் இருந்தாலும் இது சுத்தமாக இதாக இருக்கும் போல பதில் சொல்லுங்கன்னாலும் பரவாயில்ல. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல எனக்கு நான் என்ன நல்ல முறை நல்ல முறை அப்படின்னு நான் சொல்லுவேன். யாரை பார்த்தாலும் இல்லை இல்லை யாரை பார்த்தாலும் முறைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல விட்டுருங்க. நம்ம ஓகேவா எவ்வளவுதான் வருதுன்னு பாப்போம் அது நீங்க வந்து ஒரு சிங்கர் அப்படின்றது எங்களுக்கு எல்லாருமே தெரியும் நீங்க ஒரு நடிகன் அப்படின்றது நாங்க பார்க்கணும் கண்டிப்பா சொல்லுங்க நான் கேட்டேன் நான் வந்து இப்ப சொல்லுவேன் நீங்க அதை அப்படியே ஆக்ட் பண்ணு சரிங்களா இந்த டாஸ்க் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃபி டாஸ்க் சோ உங்க ஃபேஸ பார்த்து நீங்களே வந்து பண்றீங்க ஓகேங்களா சிரிப்பு கேமரா பார்த்தா நீங்க பண்ணுங்க எனக்கு பார்த்து பண்ணீங்கன்னா அப்பு
உங்க வைஃப் வைஃபா அன்பானம் இதை வேணா கட்டிபிடிக்கன்னு சொல்லு. சரி ஓகே ரைட்டு கோ வராது நல்ல முறைங்க. ஓகே ரொமான்டிக் லுக் அங்க அங்க பார்த்து சுத்தமா வராதுங்க அங்க அங்க பார்த்து. சரி ஓகே அகோர பசியில சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவாங்க? வாவ் சூப்பர் 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 சூப்பர். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஹாப்பியாக அண்ட் அதுவும் அந்த லாஸ்ட் செக்மெண்ட் செம்மையாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்ல பொங்கலாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டு. கரெக்டாக நல்ல பொங்கல் தான். ஏன்னா யாருக்கு நல்ல பொங்கல் இருக்குதோ இல்லையா எனக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு வருஷமும் ஏன்னா செலிபிரிட்டி ஆனதுனால சொல்கிறேன். ஏன்னா நம்ம செலிபிரிட்டி ஆனதுனால என்ன ஆகுதுன்னா அழகாக ஏதாவது ஒரு பள்ளிகளுக்கு கூப்பிட்றாங்க. ஓகே அங்கே போயிட்டு அவங்க நம்ம கிராமத்தில் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே ஒரு
கட்டவண்டி இருக்கும், ஒரு வைக்கப்போகிறது இருக்கும், கோலங்கள் இருக்கும், நிறையா விளையாட்டு இருக்கும், சாக்கு போட்டு ஊசி நூல் கொடுக்கறது, அந்த இது கழுகு மரம் ஏறுறது, பானை உடைக்கிறது, கண்ணு கட்டிக்கிட்டு வந்து கபடி விளையாடுறது, இது எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே செலிபிரிட்டியாக போயிட்டு அந்த பொங்கலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கொண்டாடிட்டு அவங்க பொங்கலை சாப்பிட்டுட்டு சமைச்சு கொடுத்தது சாப்பிட்டுட்டு அந்த கரும்பு சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துருவோம். எப்போ பொங்கல் ஆரம்பிக்கிற முதல் நாள் நியூ இயருக்கு அடுத்த நாள் இருந்து இது எப்படி உங்களை வந்து ஒரு 15 நாள் முன்னாடி புக் பண்ணிடுவாங்க, அப்படியே வந்துருது. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சேர்ந்து கொண்டாடுறது, அப்புறம் ஒவ்வொரு திருவிழாக்களில் போயிட்டு இந்த பொங்கல் டைமில் 14, 15, 16 ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழாவில் மக்களோட மக்களாக ஒரு 500,000 பேர் நிற்பாங்க, அவங்களுக்கு கூட போய் நின்று கொண்டாடுறது. இதெல்லாம் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது வந்து இந்த 10 வருஷமாக நான் வந்து இதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால் எனக்கு சிறப்பான பொங்கலாக தான் இருக்குது. நிச்சயமாக சார், இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் உங்களோட ஒரு ஷோ வந்து நான் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்களோட விஷஸ் வந்து நீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே, நித்தம் நித்தம் பொங்கல் வேண்டும் என்று சொல்லையா, புத்தம் போது ஆடை போட என்றும் ஆசையா, பச்சரிசி பொங்கல் தின்ன எட்டுத்துக்கு காத்திருக்கு, பொங்கல் பொங்கல் என்று பொங்குகின்றதே, செங்கரும்பு தின்ன தின்ன இனிக்கின்றதே. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வந்து இந்த தைத்திருநாளில் வந்து உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், மனசு நிறைய அந்த பொங்கல் பொங்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் பொங்கணும். பெப்பர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தைத்திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எனவே நேர்களே, நிச்சயமா இவ்வளவு நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமத்து பாடல்கள் இல்லாம இந்த பொங்கல் வந்து முடிவடையாது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளோட செலிபிரிட்டி ரொம்ப அழகா பாடல்களா பாடினாங்க. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பொங்கல் முடியல, இன்னும் நிறைய நாட்கள் பொங்கல் இருக்கிறதுனால எல்லாருமே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகளும் வந்துட்டு இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.